ना वो मदनोड़ वाइफ पेस हस्बैंड मेल नेगेटिविटी स्प्रेड आईटे क्लारीफाई पड़े मटम ना इंसे हस्बैंड वो जेल क्लारीफाई पड़ मुड़ा अंत इंफर्मेशन ना पास ऑन पड़ो पीपल्क नेगेटिविटी फुला स्प्रेड आईटर मेल अदा ना इंसिटे फर्स्ट फर्स्ट पॉइंट ना सोलना पब्जी बैंड गेम विरुला विद्दीस वर्षन चईनी वर्षन इंडिया बैंड विरियन वर्षन इट इस नाट बैंड इन इंडिया ओके फर्स्ट ऑफ ऑल दिस पॉइंट आई हैव टू टेल यू एंड सेकंड पॉइंट 159 केस 200 केस अब बट लॉयर मूल फा गो थ्रू पड़ो तरह इट इस बीन फाइल्ड बाय फोर पीपल नाले पेर मरुपड़ियो मरुपड़ियो वेरे वेरे लोकेशन ऑनलाइन मूलमा केस कंप्लेंट पन्नीट्रुकांगा फाइल पन्नीट्रुकांगा इदे एंगलुक्कु तेरिय वंदुदु बट वंदु पोलिस मूलमा इंद तरप्पुल यारु केस फाइल पन्नीट्रुकांगा अप्पडिन सोल्लि अवंगा पार्क्कल बट एंग मूलमा लाइक इवर वंदु फुल्ला बैंड गेम विळयाडुरारु अंड वंदु इंद मारी स्प्रेड आगुरदु नेगटिविटीक्काग दान वंदु ना पेसिट्रुक्केन इदु फर्स्ट सेकंड पॉइंट தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா ரெண்டு பங்களா வச்சிருக்காரு அப்படினு சொல்லி சொல்றாங்க எல்லாரும் ரெண்டு பங்களா இருந்துனா அதுக்கான ப்ரூஃப் எங்களுக்கு காமிங்க அவர் வந்து 3 இயர்ஸா YouTube சேனல் நடத்திட்டு வராது மதன் அப்படிங்கற கேம் விளையாண்டு இருக்காரு லைக் மதன் சேனல்ல PUBG கேம் விளையாண்டு இருக்காரு ஓகேவா அவர் வந்து இதுவரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி கூட வாங்குனது இல்ல கடந்த 10 இயர்ஸா எந்த ப்ராப்பர்ட்டியும் நாங்க வாங்குனது இல்ல செகண்ட் 4th பாயிண்ட் நாங்க வந்து ரெண்டு கார் வெச்சிருக்கோம் சோகசு கார் அப்படினு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு சோகசு கார் அப்படிங்கறதே நாங்க இதுவரைக்கும் வாங்குனது இல்ல அது அவர் பேர்லயும் இல்ல யாம் பேர்லயும் இல்ல சோ அதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவர் வெச்சிருக்கிறது ஒரே ஒரு கார் தான் ஆடி A6 ஓகே ஆடி A6 கார் மட்டும் தான் அவர் வெச்சிருக்காரு சோகசு கார் அப்படிங்கறதே எங்க கிட்ட இல்ல நாங்க இருக்குறது ரெண்டல் ஹவுஸ் நாங்க இருக்குறது ஓன் ஹவுஸ் கூட இல்ல இப்போ அவரோட இன்கம் பத்தி நான் சொல்ல விரும்பறது என்னன்னா அவரோட இன்கம் மொத்தமா அவர் 20 hours work பண்றாரு ஒரு நாளைக்கு 20 hours work பண்றாரு 24 hoursல 4 hours தான் ரெஸ்ட் எடுக்கறாரு அது மூலமா வியூவர்ஸ் மூலமாவும் சூப்பர் சாட்ஸ் மூலமாவும் மட்டும் தான் அவருக்கு இன்கம் வருதே தவிர வேற எந்த வழியாவும் உங்களுக்கு இன்கம் இல்ல இப்போ அவரோட PUBG சேனலை வந்து பேன் பண்ணிட்டாங்க லைக் بلاக் பண்ணிட்டாங்க இப்போ அவரால எதுமே பண்ண முடியாது என்னோட பேங்க் அக்கவுண்ட் அண்ட் என்னோட டெபிட் கார்டு ஃபுல்லா இப்போ போலீஸ் கிட்ட தான் இருக்கு எங்களோட வாழ்வாதாரம் இதனால வந்து अफेக்ட் ஆகுது இப்போ வந்து எங்களோட ஹவுஸ் கீ எல்லாமே வந்து போலீஸ் கிட்ட தான் இருக்கு 8 मंथ्स பேபி நான் வச்சிருக்கேன் இன்வெஸ்டிகேஷன் கனை கூப்டாங்க 8 मंथ्स பேபியோட தான் நான் போனே அங்க போனவுனே நான் கேக் நான் சொல்றத வந்து அவங்க லைக் லிசன் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல பட் வித்தவுட் எனி ப்ரூஃப் என்னோட பேங்க் அக்கவுண்ட் மட்டும் தான் அவர் யூஸ் பண்றாரு அவரோட யூடியூப் சேனலுக்கு என்னோட பேங்க் அக்கவுண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அது ஒன்னு தான் நான் வந்து பப்ஜி ல இன்வால்வ் ஆயிருக்கேன்னு சொல்லி என்னைய வந்து ரிமைண்ட் பண்ணிட்டாங்க எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம நான் வந்து பப்ஜி கேம் இதுவரைக்கும் விளையாண்டது இல்ல என்னோட வாய்ஸ் அவரோட வீடியோல வந்ததும் இல்ல ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க இது பப்ஜி மதன் வைஃபோட வாய்ஸ் அப்படினு சொல்லி சொல்றாங்க இதுவரைக்கும் நான் அவரோட லைவ்ல பேசனதே இல்ல என்னோட வாய்ஸ் அது இல்ல அப்படி இருந்துனா ப்ரூஃப் பண்ணி காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அண்ட் இதுவரைக்கும் அந்த 200 கேஸ் மூலமா இப்ப குண்டாஸ் போட்டதா இன்னைக்கு ஆக்சுவலி நான் கமிஷனர் ஆபீஸ் எதுக்கு வந்தனா கமிஷனர் டைரக்டா பார்த்து இந்த மாதிரி எங்க மேல கம்ப்ளைன்ட் பண்றாங்க லைக் இந்த மாதிரி 200 கேஸ் னு சொல்றாங்க இதுக்கு வந்து கொஞ்சம் அந்த 200 கேஸ் யாருன்னு கரெக்ட்டா சொன்னீங்களா நல்லா இருக்கும்னு சொல்லி கேக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் பட் அதுக்கு முன்னாடி குண்டாஸ் போட்டதா சொல்றாங்க குண்டாஸ் அப்படிங்கறது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கரெக்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கரெக்ட்டான கேஸே இல்லாம எப்படி குண்டாஸ் போட்டாங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல பிகாஸ் நாளே நாலு பேர் மறுபடியும் 200 கேஸ் ஃபைல் பண்ணி இது இப்படி குண்டாஸ் போட்டா இது வந்து லீகலா நாங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும் வேற வழி இல்ல பட் போலீஸ் வந்து அவங்க சைடுல அந்த கேஸ் ஃபைல் பண்ணது யாரேன் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அண்ட் இப்போ வந்து பணம் ஏமாத்திட்டாரு அப்படினு சொல்றாங்க இது வரைக்கும் யாரும் என்கிட்ட அவர் பணம் நான் வந்து அவர்கிட்ட பணம் வாங்குனனோ இல்ல என்னோட பணத்தை அவர் ஏமாத்திட்டாரனோ யாருமே இது வரைக்கும் சொன்னது இல்ல இது ஜெனரலைஸ்டா நாளே நாலு பேர் ஏமாத்திட்டாருன்னு சொல்றாங்க அதுக்கான ப்ரூஃப்ஸ் காமிக்க சொல்லுங்க நாங்க ஒத்துக்குறோம் அது நாங்க லீகலா ஃபேஸ் பண்ணிக்கிறோம் பட் இது வரைக்கும் அவர் பண்ணாருங்கறாங்க பட் பண்ணதுக்கான ப்ரூஃப்ஸ் இது வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு கிடைச்சது இல்ல ப்ரூஃபே இல்லாம கேஸ் மட்டும் 200 கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க பட் அதுக்கான ப்ரூஃப்ஸ் ஒரு ப்ரூஃப் கூட இது வரைக்கும் என்னோட லாயர் மூலமா நான் மூவ் பண்ணதில்ல ஒரு ப்ரூஃப் கூட கிடைச்சது இல்ல சோ இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்திருக்கேன் உங்களுக்கு ஏதாவது क्वेश्चन இருந்தா நீங்க கேட்கலாம் இந்த வந்து நாங்க எங்க லாயர் மூலமா அந்த வாய்ஸ வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அதுல
எல்லா யாராவது ஒருத்தர் ட்ரிகர் பண்ணி இந்த நாலு பேரை வச்சு ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. கமெண்ட் செக்ஷன் மூலமா ட்ரிகர் பண்ணி அவரை வேணும்னே பேச வச்சு அவரை பண்ணணும்னு நினைச்சு பிளான் பண்ணி பண்றாங்க அவங்க. இது நாங்க சொல்றோம், அதுல பல இத சித்தரிக்கப்பட்டவை, பல பல வாய்ஸ் வந்து இதில் நாங்கள் பார்த்ததில் சித்தரிக்கப்பட்டவை. மறுபடியும் மறுபடியும் ஒரே வீடியோவை போட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பேசினது வந்து இப்போ அந்த நாலு பேர் ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி பேச வச்சுட்டு இருக்காங்க. அந்த நாலு பேர் மூலமாகவும் கேஸ் பண்ணுங்களேன், கேஸ் ஃபைல் பண்ணுங்களேன். அதுதான் என்னோடது. அவர் பேசினாருன்னா அது நாங்கள் அதை நாங்கள் பேக் எண்ட் மூலமாக நாங்கள் அவரோட வாய்ஸ் தானா அப்படின்னு நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம், செக் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த நாலு பேர் வந்து சார் நீங்க ட்ரிகர் பண்ணி விட்டுறீங்க, அப்புறம் அவங்க பேசினா இல்ல நீங்க ட்ரிகர் பண்ணிறீங்க, அதுக்கு அப்புறம் பேசினாத மட்டும் நீங்க கேக்குறீங்க. அந்த நாலு பேரியும் நீங்க கேட்கணும் இல்லையா? அந்த நாலு பேர் ட்ரிகர் பண்றவங்களையும் நீங்க இதே क्वेश्चन கேட்டிங்கனா நல்லா இருக்கும். ஓகே, எல்லா வீடியோலயுமே மதனோட குரல்ல ஒரு ஆபாசமா பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சேனல்ல வெளியில இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி இப்படி ஆபாசமா பேசுவாங்க? சரி ஓகே, அதே கமெண்ட் செக்ஷன் நீங்க பாருங்க, அதே வீடியோல இருக்கிற கமெண்ட் செக்ஷனும் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஓகேன்னு நான் சொல்லுவேன். கமெண்ட் செக்ஷன்ல ஆக்சுவலி சாட் மட்டும் தான் பண்ண முடியும், அவங்களோட வாய்ஸ் வெளியே வராது. அவங்க சாட் செக்ஷன் பாத்தீங்கன்னா அவங்க அதே வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்களா இல்லையா நீங்க பாத்துட்டு பேசுனீங்கன்னா ஓகே, ஐ வில் அக்செப்ட். சரி, இந்த நாலு பேர் இப்போ ட்ரிகர் பண்ணி பேச விடுறாங்க இல்லையா, பேச விடுறாங்க இல்லையா, ட்ரிகர் பண்ணி பேச விட்டு ஓகே. ட்ரிகர் பண்ண வீடியோ இல்ல, அவங்க பிளான் பண்ணி இது பண்றாங்க தான் நான் சொல்றேன். நார்மலாவே ஒரு கேம் விளையாடும் போது ஓகே ஆபாசமா தான் பேசுறாரு, எல்லா வீடியோலயும் ஆபாசமா தான் பேசுறாரு. உங்களுக்கு சொகுசு கார் இருக்கீங்க? ஆமா, R8 சொகுசு கார் கிடையாதா? R8 இருக்கு. நான் Audi A6 நான் இப்ப சொன்னது கேட்டிங்களான்னு எனக்கு தெரியல. Audi A6 மட்டும் தான் என்னோட நேம்ல இருக்கு, Audi R8 எங்க கார் இல்ல. வீட்டுக்கு முன்னாடி எந்த கார் இருந்தாலும் எங்க கார்னு சொல்லிட முடியுமா? அதுக்கான பதில் சொல்லுவோம். Audi A6 மட்டும்தான் நாங்கள் அவர் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் இந்த 3 இயர்ஸில் வாங்கினது. Audi R8 எங்கள் கார் இல்லை. இது அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்ததுன்னா நீங்கள் காமிங்க. நான் யூடியூப் சேனலில் நான் இன்வால்வ்டே இல்லை, என்னோட பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் லிங்க். யூடியூப் சேனலில் என்னோட வாய்ஸோ இல்லை நான் ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கேன்னு சொன்னீங்களா, அதுக்கான ப்ரூஃப் காமிங்க. அதை தாங்க நானும் கேட்குறேன், அதே க்வெஸ்சன் தான் என்னோட சைடில் இருந்தோம், அதே தான் என்னோட சைடில் இருந்தும் நான் கேட்குற க்வெஸ்சனும் அதே தான். என்னோட சைடில் நான் பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண, என்னோட பேங்க் அக்கௌண்ட் அவர் யூஸ் பண்ணுறாரு. நான் பப்ஜி கேம்லேயோ எதுலேயோ இன்வால்வ் ஆனதில்லை, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா. எனக்கு பப்ஜியில் இன்வால்வ் ஆகிற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை. அந்த அந்த க்வெஸ்சன் அதுக்காக தான் இப்போ எந்த விதத்துலேயும் தொடர்பு இல்லைங்கிறதுக்காக தான் இப்போ பெயில் கட்சி நான் வெளியே வந்திருக்கேன். இதை நாங்கள் லீகலாக நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம், எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. இல்லை மேடம், உங்களை அரெஸ்ட் பண்ணுறது வந்து இல்லை மட்டும் சொல்லுங்கள், வேறு எதாவது சொல்லியிருக்கேன் இல்லை, உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி. ஓகே, நான் என்னோட சைட்லேருந்து எல்லா ஆன்சரும் பண்ணிட்டேன் சார். ஒரு நிமிஷம் அவங்க சொல்கிறது கேட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற க்வெஸ்சன் கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. முதல்ல அவங்க தரப்புல என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற ஒரு ஒருத்தராக கேட்குற க்வெஸ்சனும் கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க சார், ப்ளீஸ். ஓகே, எல்லாரும் க்வெஸ்சன் கேட்குறீங்க. அவர் பண்ணுற டொனேஷன் தப்புன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது, அதுக்கு யார் சொன்னாங்க டொனேஷன் தப்புன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அதுக்கான ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்க. அதே மாதிரி அவர் இல்லீகலா அமௌண்ட் வந்து அவருக்கு ரெவன்யூ வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ரெவன்யூ எங்களுக்கு வரதே இல்லை. அவருக்கு வந்த அமௌண்ட் எல்லாமே யூடியூப் மூலமா 3 இயர்ஸா அவர் ஏர்ன் பண்ணது மட்டும்தான், 20 hours அவர் லைவ் ஸ்ட்ரீம் போட்டு வந்த இன்கம் மட்டும்தான், பிளஸ் சூப்பர் சாட்ஸ். ஓகே, எப்படி ஏர்ன் பண்ணார்னா யூடியூப் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணும். கெட்ட வார்த்தையா பேசி ஏர்ன் பண்ணாருன்னா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஓகேங்க, ஓகேங்க. அவர் பண்ற அவர் ஸ்ப்ரெட் பண்ண வேணும்னே நான் சொல்ல, அதை நான் லீகலாக ஃபேஸ் பண்ணிக்குவேன். இதுக்கு மேலே நாங்கள் எல்லாமே லீகலாக ஃபேஸ் பண்ணிக்குவோம். பட் அந்த 200 கேஸ் அப்படின்னு சொல்லி நிறையா டைம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ 200 கேஸ் வந்து 4 மெம்பர்ஸால் மறுபடியும் ஃபைல் பண்ண கேஸ் மட்டும்தான்.
தட்ஸ் இட் நான் என்னோட சைடுல இருக்கிற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் தேங்க் யூ மேம் மேம் ஒரு நிமிஷம் முடியல பிரஸ் மீட் முடியல மேம் வாங்க